அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்போ ஒரு அரேபியன் டிஷ்ஷான ஹம்முஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு 1/2 கிலோ கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். கடலை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 8 விசில் குக்கரில் வச்சு வேக வச்சு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அது வந்து நல்லா வெந்திருக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்து மலர்ந்திருக்கணும். இது ஒரு நல்ல ஒரு ரெசிபி இது பாருங்கள். நசுக்கி காமிக்கிதான் பாருங்கள். இந்த அளவு வெந்திருக்கணும் மாவு போல். அதே போல் இந்த தோலையும் எடுத்துடணும். சாதாரண ஹோட்டலில் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுபோல் வேணும்னா தோல் எடுக்கணும், இல்லைனா சும்மா கூட அரைச்சிக்கலாம். சும்மாவும் அரைக்கலாம், கொஞ்சம் ஸ்மூத்னஸ் குறைவாக இருக்கும். இப்படி தோல் அவ்வளோத்தையும் எடுத்துடணும். நான் தோல் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இதை ஒரு பக்கம் இருக்கட்டு. இனி ஒரு தகினி சாஸ் ரெடி பண்ணணும் இந்த ஹம்முஸ் பண்ணதுக்கு. அதுக்கு 1/2 கப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா கொஞ்சம் வறுத்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தால் போகிறோம். அதே நேரத்தில் கலர் மாறவும் கூடாது. நல்லா வறுத்தாச்சு, அதை ஒரு ஃப்ளைட்டுக்கு மாற்றிடுவோம். தகினி சாஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, எள்ளையும் ஆலிவ் ஆயிலையும் சேர்த்து அரைச்சா அதுதான் தகினி சாஸ். அது ஒரு மிக்சி கப்பு, சின்ன கப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு மாற்றிக்கிடுங்க. அதில் தான் நல்லா அரையும். முதல்ல ஃபஸ்ட்டு ஒன்று பொடிச்சு எடுத்துருவோம் பாருங்கள். இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துட்டு முதல்ல எண்ணெயை ஊற்றாதீங்க. ஃபஸ்ட்டு பொடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூனு ஆலிவ் ஆயில் ஊற்றணும். சாதாரண வெர்ஜின் ஆயில் இல்லை, சாதாரண ஆலிவ் ஆயில் தான் இது. 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஒன்று அரைச்சி எடுத்துருவோம். 1/4 டீஸ்பூன் உப்பும் போட்டிருக்கேன். அரைச்சி எடுத்துருவோம். இப்படி இருக்கும் அரைச்சதுக்கப்புறம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருவோம். இதுதான் தக்னிச்சாஸ் ஹமூஸுக்கு மெயின் டேஸ்ட் கொடுக்குறது இதுதான். ஒரு 3 பல் பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூனு லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இந்த தக்னி சாஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் 4 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதுக்கு மேலே கூட கூடாது, கூடுனா ஒரு கசப்பு டேஸ்ட்டு வந்துடும். 4 டீஸ்பூன் ஊற்றிட்டேன். நல்லா ஒன்று அடிச்சு எடுத்துருவோம் பாருங்கள். இந்த அளவு தான் அரைஞ்சிருக்குது. இனி இதில் ஆயில் ஊற்றணும். ஆலிவ் ஆயில் தான். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனு ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு இன்னொரு தடவை அடிச்சு எடுத்துருவோம். கப்பை மூடி ட்ரைன் பண்ணிடுவோம் பாருங்கள். இவ்வளோதான் அரைஞ்சிருக்குது. இனி நம்ம கொண்டக்கடலை வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அதை போட்டுடலாம். தோல் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப அரையாது, ஓரளவுக்கு தான் அரையும். அரைஞ்சதுக்கு பிறகு காமிக்கிறேன். இதில் வந்து நான் வந்து ஒரு இந்த கொண்டக்கடலையில் அவிச்சதில் வந்து பாக்கி தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஃபுல்லாக அரையலைல, அதனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூனு தண்ணி அதில் ஊற்றி கொடுக்கலாம். கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி அது நல்ல சூடாக தான் இருக்கும். அதை ஊற்றி அரைங்க, நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகும். இப்போ ஓரளவுக்கு அரைஞ்சிருக்குது, தண்ணி பத்தலை, திக்காக இருக்குது. இன்னி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட ஊற்றிடலாம். ஃபுட் ப்ராசஸில் அரைச்சிருக்கேன்னா நீங்கள் மிக்சி கப்பிலன்னா 2 தடவையாக போட்டு அரைச்சிடுங்க. இதை அப்படி மொத்தமாக ஒரு 1/4 கிலோ அரைஞ்சிரும் பாருங்கள். நல்ல ஸ்மூத்தாக ஹோட்டலில் கிடைக்கிது அதே மாதிரி திக்காக நல்லா அரைஞ்சி வந்துட்டு. இதே போல் இன்ஷால்லா எல்லோரும் செய்து பாருங்கள். இது கிரில் சிக்கனுக்கு ஹப்பூஸுக்கெல்லாம் ஒரு நல்ல காம்பினேஷன். இது இல்லாத எந்த ஹோட்டல்லையும் இருக்காது. இது கூட ஹப்பூஸும் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் வரும். இனி ஒரு நல்ல வீடியோவில் வருவேன் இன்ஷால்லா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஆட்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு ஆலிமா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.